வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு மூலிகை மருத்துவம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து மூலிகையோட மருத்துவ பயன்களை வந்து சொல்லிடுறோம். அது சேனலோட டைட்டில்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மூலிகையை பற்றி பார்க்க போகிற என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, உயர்வாக வளர்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ வளர போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அழகுக்கும் உயரத்திற்கும் தொடர்பு இருக்குது. மனிதனாக பிறந்த அனைவருக்கும் வயதுக்கு ஏற்ப உயரம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவ்வாறு இல்லை என்றால் அவர்களது அழகையே உருக்குலைத்து விடும் அந்த உயரம் மேற்கு. ஒருவருக்கு உயரம் என்பது தன்னம்பிக்கையையும் கம்பீரத்தையும் தனி அழகையும் தரக்கூடியது. சிலருக்கு தங்களை விட உயரமாக இருப்பவர்களை பார்க்கும்போது சிறிது பொறாமையோ தாழ்வு மனப்பான்மையோ கூட ஏற்படுவதுண்டு. உயரம் அந்த வகையில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே இயற்கை முறையில் உயரத்தை அதிகரிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. அவற்றை தினமும் கடைபிடித்தாலே போதும், நாம் மிக விரைவில் வந்து உயரத்தை அதிகரிக்க முடியும். உயரமான வளர்வதற்கான முறைகளை பற்றி பார்க்கலாம். 1. சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகளவு உண்டு வர தங்களது உடலில் ஹார்மோன்கள் வந்து தூண்டப்படுகிறது. இதன் காரணமாக உயரமாக வளர வேண்டியவங்க வந்து அவங்களோட உயரத்தை வந்து அதிகரிக்க முடியும். 2. பார்த்திங்கன்னா, வைட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உணவில் அதிகமாக எடுத்து வந்தால் உயரமாக வளர முடியும். 3. கேரட், முட்டையின் மஞ்சக்கரு, உருளைக்கிழங்கு, நட்ஸு, பருப்பு வகைகள், பாதாம், நிலக்கடலை, சிக்கன், பீன்ஸ், பழவகைகள் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தினமும் வந்து அதிகமாக சாப்பிட்டு வரும்போது உயரத்தை அதிகரிக்கலாம். 4. பார்த்திங்கன்னா, எலும்புகள் வலுவடைவதற்கு தேவைப்படும் கால்சியம். எலும்புகள் வலுப்படும் போது தான் உயரத்தை வந்து அதிகப்படுத்த முடியும். எனவே கால்சியத்தை வந்து நம்ம அதிகமாக உணவுப் பொருளை வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டு வரணும். 5. தினமும் தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதனால் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க முடியும். இதனால் நச்சுக்கள் உடலிலிருந்து வெளியேறி எலும்புகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் மற்றும் உயரத்தையும் அதிகரிக்க முடியும். 6. முளைக்கட்டிய தானியங்களில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது. அதனால் உடல் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இதனால் முளைக்கட்டிய தானியங்களை தினமும் சாப்பிட்டுட்டு வரும்போது உயரத்தை வந்து அதிகரிக்க முடியும். 7. மன அழுத்தம், பதற்றம் போன்றவை உடல் வளர்ச்சிக்கான ஹார்மோன்களை தடை செய்யும். இதனால் வந்து போக போக உயரம் வந்து ஆகாமலே போயிடலாம். அதனால் எல்லோரும் வந்து யோகாசனம் செய்யணும். யோகாசனம் செய்வதால் தசைகள் எலும்புகளுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஆகவே உடல் வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தப்பட ஒரு சாத்தியக்கூறாக வந்து இது இருக்குது. 8. உயரத்தை அதிகரிப்பதற்கான சில யோகா பயிற்சிகள் இருக்குது. இதையே சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டு பயிற்சி செய்வதால் குழந்தைகள் உயரமாக வளரலாம். இதை வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் உயரமாக வளரலாம் கூட உங்கள் குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்து, யோகாசனங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து உயரமாகாவது வளர வைக்கலாம். எப்பொழுதும் நிமிர்ந்த நிலையில் இருப்பது உயரமாக வளர உதவும். குஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, எப்பயுமே நிமிர்ந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கும் வைட்டமின் டி ஆனது எலும்புகளின் வளர்ச்சிக்கு பயன்படுவதாக உள்ளது. அதாவது சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டி எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணிலேருந்து சூரியன் மறைகிற வரையிலும் அடிக்கிற வெயிலில் வந்து வைட்டமின் டி வந்து கிடைக்கிது. அதனால் சாயங்காலத்துக்கு மேலே 4 மணிக்கு மேலே வந்து சூரிய வெயிலில் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறதோ, நடக்கிறதோ, வாக்கிங் பண்ணுறதோ, இல்லை விளையாடுறப்போ, இது போல் ஏதாவது ஒரு செயல்களை வந்து சூரிய ஒளியில் இருக்கமே செஞ்சோம்னா நம்ம வந்து உயரத்தை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். இதெல்லாம் வந்து 21 வயசுக்குள்ளே செய்யணும். அதுக்கு மேலாம் வந்து யாராலையும் உயரமாக வளர முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உயரத்தை அதிகரிக்க உதவும் ஒரு மிகச்சிறந்த வழி ஸ்கிப்பிங் செய்வது. தினமும் காலையிலையும் சாயங்காலையும் வந்து சாயங்காலமும் வந்து 500 ஸ்கிப்பிங், அதாவது 10 தடவை 100 சொல்லி 10 தடவை 5 தடவை இது போல் ஸ்கிப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா உயரத்தை வந்து அதிகரிக்க முடியும். தினமும் குறைந்தது 30-50 முறைகள் ஸ்கிப்பிங் செய்யலாம். 30-50 முறைன்னா ஒரு முறைக்கு வந்து 50 வச்சுக்கலாம், 100 வச்சுக்கலாம். அதுபோல் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதாவது ஸ்கிப்பிங் செய்யுங்க. அதுக்கடுத்தது
உயரமான கம்பியை பிடித்து கொண்டு தொங்கும் பயிற்சியை சிறு வயது முதலாக செய்து வந்தால் கண்டிப்பாக உயரத்தை அதிகரிக்கலாம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து உயரமாக எப்படி ஆவறது இயற்கை முறையில் அப்படின்றத வந்து பார்த்தோம். நீங்கள் வந்து டீனேஜ் 18 வயசு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து உயரமாக வளரல அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பாருங்கள், முழுசாக பாருங்கள். இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து நேச்சுரலான ஒன்று தான், கேட்கும்போது உங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அதனால் நான் சொன்னதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். 18 வயசு இருக்கிறவங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதை வந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வளர்கிறதுக்கு ஒரு முதற்படியாக வந்து இந்த வீடியோ வந்து இருந்திருக்கும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.